பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்களை எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம்தான் குடும்பம்னா என்ன, ஒரு மனுஷனுக்கு உறவு எந்த அளவுக்கு முக்கியம்னு எல்லாமே புரிஞ்சுது சிஸ்டர். நீங்க, ஆசா அம்மா, அண்ணி, அன்பு பிரதர், ஆனந்தி சிஸ்டர், நீங்க எல்லாரும் என் மேல காட்டுற அளவு கடந்த பாசத்தினாலையும் நீங்க என்னை கவனிச்ச விதத்திலையும் இந்த வீடு நான் சொந்த வீடை நினைக்கிறேன் சிஸ்டர். எனக்கு என்னை விட நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அதான் முக்கியம். இதை நான் வெறும் பாசத்தினால சொல்ல, உள் மனசுல இருந்து சொல்றேன் சிஸ்டர். கடவுள் சத்தியமா சொல்றேன் சிஸ்டர், மாப்பிள்ள என் சட்டையை பிடிச்சி சண்டை போடும்போது நான் அவரை தள்ளிய விடல. அவர் எப்படி கீழே வந்தாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. வேத்து மனசை எனக்கே வேதவெளியோட வேஷம் புரியுது. ஆனால் விக்னேஷ் மாப்பிள்ள அவங்க அம்மா தேவி சிஸ்டர் மேலே காட்டுற பாசத்தை உண்மன் நம்பிக்கிட்டு இருக்காரு. என்னை அனாதன் சொன்னது கூட எனக்கு வலிக்குது சிஸ்டர். ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற ஒரே காரணத்துக்காக உங்ககிட்ட பேச மாட்டேன், இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சொன்னார் பாருங்க, அதான் சிஸ்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேவி சிஸ்டரை மாப்பிள்ளை இருந்து ஒரேடியா பிரிக்கிறதுக்காக தான் பெரியமாவும் பெரியப்பாவும் வம்பு எடுத்தாங்கன்னு மாப்பிள்ளைக்கு நல்லா தெரியும். ஆனா அதை அவர் பெருசா எடுத்துக்கிட்டு சபையில நீங்க அவருக்கு சொன்ன வார்த்தையை கவனிக்காம மரியாதை கொடுக்கலன்னு கோவப்படுது, அது எந்த விதத்துல நியாயம் சிஸ்டர்? ஆனா சத்தியமா சொல்றேன் சிஸ்டர், அந்த வேதவழியோட நடிப்பு என்னால் தாங்கிக்கவே முடியல. அந்த பொம்பளை தேவி சிஸ்டர் மேல பாசமாவும் இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து அவங்க எவ்வளவு குடும்பப்படுத்திருக்காங்க, அந்த கடுப்பு தாங்க முடியாம தான் நான் விஷபாம்பனு குத்தி காட்டிச்சேன் சிஸ்டர். நான் பேசினது தப்புனா என்ன மன்னிச்சிருங்க சிஸ்டர். உங்க கால என்ன விழுந்து சிஸ்டர். ஐயோ ஆறுமுகம், என்ன நீங்க என்ன பண்றீங்க? வேதவழி டிராமா பண்றது எங்க யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம தேவி அங்க வாழணும், அதுக்காக தான் இதெல்லாம் சகிச்சிட்டு.